கஷ்டம் கஷ்டம் நான் சொல்ல கேஸ் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கோவூர் சைட் வந்திருக்கோம். இந்த கோவூர் சைட்டில் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா வந்து ஜி ப்ளஸ் டூ ஆக்சுவலாக கீழே 2BHK 2 BHK வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 1BHK வந்து செகண்ட் ஃப்ளோர் 1 BHK 1 BHK வருது. ஸோ இப்போ மேக்ஸிமம் ரெண்டல் வீட்டில் வந்து நம்ம என்னென்ன புதுசாக பண்ணுறது நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடு வந்து எனக்கு இப்போ தான் தெரியும், அடுத்த ஒர்க் தான் பார்க்கணும். ஸோ ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிரிக் ஒர்க்கு தேவை என்னென்னா வந்து அந்த பிரிக் நம்ம இறக்கிட்ட பிறகு ஃபஸ்ட்டு நம்ம மாதிரி தண்ணி விடுறது, தண்ணி விடுறது வந்து மஸ்ட். ஆக்சுவலாக வந்து அப்புறம் பிரிக் வந்து நனைஞ்சா வேண்டியதான். உங்களுக்கு வந்து சிமெண்ட் வைக்கும் போது வந்து நல்லா பேக்கிங் ஆகும், பாண்டிங் ஆகும். ஸோ அதனால் எப்போ வந்தாலும் நான் தண்ணி விட சொல்லுவேன், பிரிக்கில் தண்ணி விட சொல்லுவேன். ஸோ அதை பாருங்க, இந்த பிரிக்கை பாருங்க நல்லா ஒரு ஈரமாக இருக்குது பாருங்கள். இந்த ஈரமாக இருக்கிற போர்ஷனில் தான் உங்களுக்கு வந்து நல்ல பாண்டிங் ஆகும் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல். மேக்ஸிமம் நம்ம எல்லாமே நான் பிரிக்ஸ்க்கு வந்து சாதா சாம்பர்ஸ் போக மாட்டேன், ஒயர் கட் பிரிக்ஸ் தான் நான் போக மாட்டேன். ஒயர் கட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ராங்கும் ஹெவியாக இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஒயர் கட் பிரிக்ஸ் போங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பட் இருந்தாலும் பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. மேக்ஸிமம் நாங்கள் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம், ஸ்டீல் ஏஆர்எஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே குவாலிட்டியாக தான் நாங்கள் போடுறோம். நாங்கள் நீங்கள் தொடர்ந்தியாக நீங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா நான் எல்லா டீட்ஸும் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணினாலும் நான் எங்கே இருந்தாலும் வீடு பண்ணி தருவேன், குவாலிட்டியாகவும் பண்ணி தருவோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் ஃபஸ்ட்டு டூ டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிசிட் லெவலில் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்னா வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இன்னும் வந்து நம்ம பிசிசி போடாமல் வச்சுருக்கோம். ஏன் டிசிசி போடாமல் வச்சுருக்கோம்னா கன்சல்டேஷன் இன்னும் ஆகலை, சரியாக கன்சல்டேஷன் ஆகலை. கன்சல்டேஷன் ஆகும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிசி ஃபியூச்சரில் வந்து இறங்க ஆரம்பிச்சு அப்போ டைம்ஸ் வந்து ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சு. இந்த மண் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம கன்சல்டேஷன் ஆகலை. அதனால் தான் நான் வந்து இதை நம்ம வெயிட் பண்ண வச்சுருவோம். நம்ம ஆளுங்க நம்ம போயிட்டு வரவே உங்களுக்கு வந்து அந்த ஆளுங்க போயிட்டு வரும்போது நல்லா இறங்கிடும், ஃபுல்லாக இறங்கி அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணிங்க எப்பவுமே. நீங்கள் எடுத்தவொடனே போட்ட ஒரு 2-3 நாளே மண் போட்டுட்டு அப்புறம் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு 3 நாளைக்கு இப்போ பீசிஸ் போட்டிங்கன்னா ப்ராப்ளம். இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு இறங்கும் இறங்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஹால் இருக்குது. இது ஹாலு த்ரூ அவுட்டாக இது பாக்ஸ் ஃபுல்லாக ஹாலு, அது ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து சிட் அவுட் மாதிரி பிளான் பண்ணுறோம் இந்த பாக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஹாலோட சைஸ் வந்து சின்னதாக இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் டிவி வளர்க்கணும். டிவி வளர்க்கும் போது இந்த ஸ்பேஸ் வந்து 9 அடி தான் இருக்குது. ஸோ 9 அடியை வந்து நம்ம எப்படின்னா எப்படி யூஸ் பண்ணலாம்னா இது மாதிரி விண்டோஸை யூஸ் பண்ணலாம். ஸோ விண்டோஸை வந்து நம்ம கட் அவுட் பண்ணும்போது இங்கே சிட் அவுட் பண்ணும்போது இங்கே உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடம் சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டல் டைப் போனாலே இந்த மாதிரி டைப் தான் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குற வீடு வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடு பெருசாக இருக்கும். ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா ஹால் கிச்சன் பெருசாக இருக்கும். இது மட்டும் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம்ஸ் பண்ணுறோம், பெட்ரூம்ஸ் அட்டாச் ஆகும். பெட்ரூம் அட்டாச் ஆகும். ஸோ பெரிய பெட்ரூம் கட்டிருக்காங்க, பெட்ரூம் போயிருக்கு. ஸோ நீங்கள் பிரிக்கோர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரிக்கோர்ட் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து எவ்வளோ நீட்டாக போட்டுக்காங்க பாருங்கள். இந்த இந்த க்ரூவ் கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து பாண்டிங்கே ஆகாது, பிளாஸ்டிக் பண்ணும்போது மேக்ஸ். ஸோ நீங்கள் பிரிக் ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே வந்து இவ்வளோ க்ரூவ் கொடுங்க, ரெண்டு பக்கம் க்ரூவ் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக பிளாஸ்டிக் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங் வந்து ஹெவியாக இருக்கும், நீங்கள் அவன் சீக்கிரம் கட்டினாலும் வந்து நவுரே நவுராது. அதே மாதிரி நம்ம மிக்சிங் ரேஷியோ நிறைய நிறைய இதில் சொல்கிற மிக்சிங் ரேஷியோ இது மாதிரி ட்ரை பண்ணிக்கிறோம். இந்த சைட் டைம் மிக்சிங் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஒரு பேக் சிமெண்ட்டுக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதில் தான் நாங்கள் யூஸ்வைஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 12 பாட்டில் போகிறோம் எம்சாங் அந்த கூடையில் தான் போகிறோம், 12 பாட்டில் போகிறோம். ஸோ நீங்கள் அதை போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அல்ட்ராடெக் சிமெண்ட். ஸோ சிமெண்ட் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் மிக்சிங் ரேஷியோ கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். அல்ட்ராடெக் வந்து குயிக் பாண்டிங் சிமெண்ட்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிக்சிங் ரேஷியோ போடுவோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வால்லாம் பாருங்கள், நாங்கள் காமிக்கிறேன் இந்த வால்லாம் பாருங்கள், ஆர்டர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே ஒரு சீக்கிரம் டேட் தான் நம்ம கலவை போட்டோம், அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு கலவை வெளியே வரல பாருங்கள். இதுதான் வந்து அந்த பாண்டிங்கோட இதுவே இதுவே நீங்கள் வந்து சாதா சிமெண்ட் போடுறீங்க, சாதா ஒரு இப்போ நீங்கள் ஒரு 20 பாண்டு போடுறீங்க, 20 பாண்டு போட போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து தொட்டாவே அது உதிரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் பார்க்குறது. அதே மாதிரி நீங்கள் வந்து
பிரிக்கோல் போட்டால் ஒரு 3 feet லெவலில் வந்து வந்து நீங்கள் வந்து ஒரு சில் லெவல் போடணும். நீங்கள் இதை இங்கே பாருங்கள், இதை போட்டு சில் லெவல் போடணும் பாருங்க. இந்த மாதிரி எதுக்கு போடுறோம்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 3 அடி 3 அடி ஒரு பிரிக்கோல் ஹைட் ஏற்றும் போது அதுக்கு வந்து சென்டரில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும் லோடு வந்து நம்ம பண்ணுறது வந்து லோட் பிங் ஸ்ட்ரக்சர். அதனால் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுக்குறோம். பேசிக்காக நான் எல்லா வீட்லையும் கொடுத்துருவோம். சில் லெவல் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க, மஸ்ட்டு. அது வந்து நீங்கள் பண்ணலாம், ஏன் பண்ணாலே கேட்கலாம். ஏன்னா சில் லெவல் போடாமல் ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து நிறைய கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏர் கிராக்ஸ் வரும், பட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிராக்ஸ்லாம் நம்ம வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பேஸ் போனோட ஹைட் வந்து 4 feet உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக சில் லெவல் இருக்கணும். உங்களுக்கு வந்து விண்டோ சைடில் வந்து கிராக்ஸ் ஃபார்ம் வந்து அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பெட்ரூம் பார்த்தோம், இங்கே ஒரு பெட்ரூம் வரும், சென்டரில் இருந்தால் சில்வர் சில்வர் விட்டுருக்காங்க. சில்வர்ன்றது வந்து அது அந்த பிரிக்கும் இந்த பிரிக்கும் ஜாயின் பண்ணுறதா சில்வர்னு சொல்லுவாங்க, அதுதான் விட்டுருக்கும். ஸோ இது ஒரு பெட்ரூம் வரப்போது அட்டாச் ஆகிட்டு இந்த பெட்ரூமுக்கு வந்து நம்ம வென்டிலேட்டர் வந்து நம்ம இங்கே வைக்க முடியாதனால நாங்கள் வென்டிலேட்டர் அங்கே கொடுத்துருக்கோம். 2 feet கொடுத்துருக்கோம், 2 feet அந்த பக்கம் காலம் பக்கத்தில் கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடு ஃபுல்லாக பார்த்தாச்சு, நம்ம அடுத்த வீடு போய் பார்க்கலாம். இப்போ இங்கே இருந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி நம்ம மெயின் டோர் கொடுத்துட்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே வரும் சில்லுங்க வந்து இவங்களுக்கு காங்கிரீட் கொடுப்போம். சென்டரில் ஒரு 2 rod கொடுத்தா மட்டும் போடுவாங்க. பீம் கட்டணும் கூட அவசியம் இல்லை, ஒரு 2 rod கொடுத்து காங்கிரீட் போட்டாலே போதும். இந்த லோடு வந்து இந்த லோடு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அது ஸ்ட்ராங்காகிடும் ஃபுல்லாகவே. நம்ம 7 feet லெவல் எடுக்கும்போது உங்களுக்கு லிண்டல் போடும்போது இந்த லிண்டலில் ஒரு கொடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு வந்து இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாகிடும், இந்த வால் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலு, இது பாத்ரூமே பெரிய ஹாலு. ஒரு பெரிய ஹால் அது நம்ம கிச்சன் ஓப்பன் கிச்சனாக வரப்போகுது இந்த பக்கம் ஒரு காமன் டாய்லெட் இங்கே ஒரு பெட்ரூமு இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பெட்ச்க்கு நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸான ஃபுல் பெட்ச்க்கு இந்த மாதிரி ஃபுல் பெட்ச்க்கு ரெண்டில் வரும்போது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப வந்து உங்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப சந்தோ
போது நமக்கு அது விண்டோஸ் வந்து அங்கே தான் வரும். நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து செட் ஆகல விண்டோஸ் தான் இல்லாமல் செட் ஆகலாம் விண்டோஸ் எல்லாம் அங்கே தான் பிளான் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 12 feet இருக்குது, 12x10 feet இருக்குது. ஸோ உங்களுக்கு சாலைக்கு பார்த்தீங்கன்னா 4x10 feet கொடுத்துருவோம், பெரிய சாலைக்கு அட்டாச் பண்ணால் கொடுத்துருவோம். சென்னையாக வந்து நான் சொல்ல பார்த்தீங்கன்னா ப்ரிப்பர் பண்ணி இந்த மாதிரி வந்து சந்தடிகள் சொல்லுவாங்க, நாங்கள் சொல்லி பேக்கிங் சந்தடிக்கிறது இருக்கிற சந்தடிக்கிறது இதை அடைச்சிட்டு அந்த குரூப் கொடுத்த போது தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக உங்களுக்கு பார்க்குறது நீட்டாக உங்களுக்கு பார்க்குறது. ராஜா சாம்பரத்தில் இந்த சூழல்கள்லாம் யூஸ் பண்ணாமல் ஒர்க்கத்தில் யூஸ் பண்ணுவாங்க தான் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒர்க்கிங் காசு எவ்வளோ நாட்டம் இருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று விஷயம், இது மாதிரி ஒரு 4 ரூபாய் வரும்போது நம்ம வந்து கீழே வந்து பேஸ் பண்ணால் எடுத்து வர முடியாது. ஸோ நம்ம வந்து அதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டில் தான் நம்ம வந்து அந்த இது போட முடியும். ஸோ நீங்கள் இங்கே ஒரு ஒரு பீம் கொடுத்து தான் நீங்கள் வந்து இந்த 4 ரூபாய் தூக்க முடியும், டேரெக்டாக 4 ரூபாய் தூக்கக்கூடாது. மருத்துவமனையாக ஃபியூச்சரில் கிராக் பயங்கரமாக வரும். அதனால் எல்லா இடத்துலையும் பாருங்கள், 4.5 feet நாங்கள் எல்லாமே ஒரு பெரிய பீம் கொடுத்துருவோம். இங்கே வந்து பாருங்கள், இங்கிட்ட ஒரு எடுத்துட்டு வந்து பாருங்கள். இந்த மாதிரி நம்ம 9-inch பீம் கொடுத்து அதில் தான் 4 ரூபாய் போகணும். இப்படி 4 ரூபாய்க்காக 4 ரூபாய் பீமும் போகக்கூடாது, நம்ம 9-inch பீம் தான் போடணும். கீழே போட்டால் 9-inch பீம் போடுறது தான் உங்களுக்கு வந்து அந்த 2 லோடுமே கரெக்டாக எடுக்கும். இந்த 4 ரூபாய் வந்து ஃபியூச்சரில் கிராக் வராது. நிறைய வீட்டை நான் பார்க்குறேன் வந்து பீமே போட மாட்டுறாங்க 4 ரூபாய்க்கான். 4 ரூபாய்ன்றது வந்து ஒரு வெயிட், அதுவும் வெயிட் தான். ஸோ நீங்கள் அதுக்கும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் போடணும். அந்த ராட் எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னா, 2 பிரிக்லையும் சேர்த்து அந்த அந்த காரை காரில் கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக அதை பிளான் பண்ணி நம்ம போகிறோம் ஃபுல்லாகவே. ஸோ பெட்ரூம் பண்ணாச்சு, அட்டாச் ஆகிட்டாச்சு இந்த அந்த பெட்ரூம். அது ஒரு காமன் டாய்லெட். ஸோ மெதுக்கு காமன் டாய்லெட் கொடுக்குறோம்னா வந்து ஸோ ஒரு 2 BHK ஒரு காமன் டாய்லெட் ரொம்ப மஸ்ட்டுங்க, அதனால் அது கொடுக்குறது.
நீங்கள் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா சப்போஸ் கெஸ்ட்டு வரும்போது நம்ம ஈஸியாக காமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ்லாம் பார்க்க எப்படி கொடுத்துருக்காங்க, பெருசாக பெரிய பெரிய விண்டோஸ் ஃபோர் பை ஃபோரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க எப்படி இருக்கு பாருங்கள், ஃபுல்லாகவே இவ்வளோ பெரிய ஸ்பேஸாக இருக்குது பாருங்கள். ஸோ அவுட்டர் ஏரியா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸு, ஸ்டெப்ஸுக்கு பேக் சைடு நம்ம செட் பேக் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து செப்டிக் டேங்க் ஏரியா இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாஸ்து பிரியாக பண்ணிருக்கோம் வீடு ஃபுல்லாக, ஈஸ்ட் ஃபேஸ்னால ஃபுல் அண்ட் ஃபுல் வாஸ்து பிரியாக பண்ணியிருக்கோம். அதில் கிச்சன் கொடுத்ததுலேருந்து பெட்ரூம் கொடுத்தது எல்லாமே வாஸ்து பிரியாக பண்ணியிருக்காங்க. ஏன் நான் பிரிக் ஒர்க் மட்டும் மென்ஷன் பண்ணேன்னா, இந்த இந்த வீடியோவில் நீங்கள் பிரிக் ஒர்க் பற்றி எப்படி இருந்தால் தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், என்ன பெட்ரூம்ஸ் என்னென்ன வாஸ்து இருக்குது எப்படி பண்ண போகிறோன்றதை நான் அடுத்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் வந்து கிட்டத்தட்ட நம்ம இவ்வளோ மக்கள் வரப்போகிறதுனால நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 லிட்டரு செப்டிக் டேங்க் கொடுத்துருக்கோம். அவ்வளோ டெப்த்தாக தான் இருக்கும், ரெண்டு லேயராக கொடுத்துருக்கோம். ஒன்று ஸ்லெட்ஜு, ஒன்று வந்து வேஸ்டேஜ் செடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸு வந்து ஸ்டெப்ஸுக்கு பாட்டம், இந்த பாட்டம் இப்போ ஸ்டெப்ஸுக்கு பாட்டத்தில் ஒரு காலை கொடுத்து பாட்டத்தில் வெளியே போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். செட் பேக் கிட்ட யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதே இதில் கொடுத்துருந்தா வச்சுக்கோங்களேன், உங்களால் செட் பேக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த பக்கம் ஒரு ஸ்டார்ட் பண்ணி கிட்ட போகிறதுனால யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.